அவன் அறுத்திடுவான். நீ கிளம்பலாம். என்ன கல்யாணம்லாம் சரியா நடக்கலையோ? உங்க பசங்களுக்கு இது தேவையில்லாத வேலை தானே. பரமேஸ்வரா ஒரு டீ போடு. சாப்பாடு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான் தூக்கம் வருது. ராமு வைத்தியரோட பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். பையன் டாக்டரு, 101 பவுனும் இதோ இவ்வளவும் கொடுக்குறாங்க. என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாரு ராமசாமி, அதே மாதிரி பெரிய பொண்ணுக்கும் பாரு. உங்க டிமாண்ட் என்ன? பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுக்கலாம், வரதட்சணை கொடுக்க வேண்டாம்ல. பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னொரு ஐடியாவும் இருக்கு. 10 சவரமும் ஒரு 20 நேரமும் நம்ம ஜோசப் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அதையே நம்ம பொண்ணுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு பையனை பிடிச்சிடலாம் இல்லையா? என் பொண்ணு ராஜலட்சுமிக்கும் ஒரு பையனை பார்க்கணுமேப்பா. வரதட்சணை கேட்காத பையன் கிடைக்க மாட்டானா? கிடைக்கும். அது மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆள் இருக்காரு. காசு 1 பைசா வேண்டாம், ஆனா கமிஷன் மட்டும் எனக்கு வந்துடணும். அது நீ கேட்கற காசு தந்துடுறேன். நல்ல சொத்து பத்தோட இருக்கிறவன், வயசு கொஞ்சம் கூட. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் யாரு? நம்ம ராமன் வைத்தியர். ஏய், இப்படி சும்மா அழுகாதம்மா. வைத்தியரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அவரோட பொண்ணு கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே இவ கல்யாணம் நடந்துரும். வேற யாருமா இருக்கா? இதுக்கு அவ எப்படி சம்மதிப்பா? அவருக்கு உங்க வயசு இருக்குமே, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி பேசுறவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பாத்து கொடுப்பாங்களா? ரமேஷ் இதுக்கு சம்மதிப்பானா? ரமேஷ சம்மதிக்க வைக்கலாம். இப்ப அவங்கிட்ட எதுவும் சொல்லாத, ராஜிக்கும் சொல்ல வேண்டாம். அவர் வந்து பார்த்து அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். இத ரகசியமா வச்சுக்கணும், அதுக்காகத்தான் உங்ககிட்ட சொல்றேன். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா கடவுளே? இரு இரு. என்ன? அந்த பையன் இருப்பானே? இல்ல, அவன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உங்களை கூட்டிட்டு வரேன். நீங்க தைரியமா என் பின்னாடி வாங்க. இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் ஏதாவது நோய் வந்திருக்குமோன்னு? நீங்க வரும்போது 2 டன் மருந்து எடுத்து வந்திருக்கலாமே. பொண்ணை பார்க்க வந்த இடத்துல பொண்ணை பார்க்காம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பரமேஸ்வரய்யா, பரமேஸ்வரய்யா, அப்பா இருக்காரா? இருக்காரு, உள்ள வாங்க. இதான் பொண்ணு. என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, இதானா? நான் சரியா பார்க்கவே இல்லையே. பார்க்கலாம் பார்க்கலாம், பொறுமையா பார்க்கலாம். எனக்கு அவகிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன, எங்க ரெண்டு பேருக்கு இடையில அவ்வளவு வயசு ஒன்றும் வித்தியாசம் இல்லைல்ல? இல்ல இல்ல இல்ல, அருமையான இளம் ஜோடிகள். உள்ள வாங்க வாங்க. அப்படி உட்காருங்க. நேரம் இல்ல, என் பொண்ணோட கல்யாண வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தெரியும். நீ போய் ராஜு கிட்ட டீ கொடுத்து. வேண்டாம் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். நேரம் இல்ல, நேரம் இல்ல, பொண்ண பாக்குறேன், போயிடுறேன். இப்போதைக்கு வேற எதுவும் வேண்டாம். இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அத பத்தி கவலைப்படாதீங்க. சீக்கிரம் போகணும். பொண்ண கூப்பிடுங்க. பொண்ண கூப்பிடுங்க. ராஜி, என்ன பேரு? ராஜலட்சுமி. இவரை தெரியுமா? பார்த்துருக்க. இனிமே தான் பார்க்க போற. இனிமே தான் பார்க்க போற. போலாமா? ஒன்னும் சொல்லாம போறீங்களே. சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை. என் பொண்ண போலயே இவளையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ ராமசாமி, பந்தல்காரனை இன்னைக்கே பிடிச்சா தான் உண்டு. அவன் ரொம்ப பிஸியா இருப்பான், நேரம் இல்லை. பொண்ணோட கல்யாண விஷயம் இல்லையா? நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். நாங்க இங்க ஏதோ மூலிகை செடி இருக்குன்னாங்க, அதான் பாக்கலான்னு வந்தோம். இல்ல, உலகம் தொலைக்காம வாங்க வைக்கிற. போயிட்டு எவ்வளவு வேலை இருக்கு? என்னப்பா அந்தால் வந்துட்டு போறான்? சும்மா அப்படியே வந்தாரு, உங்களெல்லாம் பார்க்கணும்னு சொன்னாரு. ராஜி அப்படியே பார்த்துட்டு போறன்னு ஆசைப்பட்டாரு. நம்ம எல்லாத்தையும் யோசிச்சே செய்வோம், வந்து பார்த்துட்டு போறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என்னப்பா பேசுறீங்க நீங்க? என்னடி தெரியல அம்மா. என் மனசுக்கு பிடிக்கலத, வயசு அதிகமா இருந்தாலும் 3 வேளை சாப்பிட்டு ஒருத்தருக்கு துணையா இருக்கணும்ல. அது சரி, நான் நினைச்சது சரிதான். அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுமா? நடத்தக்கூடாதுங்கிறது ஈஸி,
நடத்துறது தானே கஷ்டம். அவ அண்ணன் சொல்லிக்கிட்டு அழையிறியே, இவ உள்ள எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிட்டேன். அவளுக்கு இதை விட நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னா நீ அமைச்சு கொடு. உன்னால முடியுமா? ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அப்படி கூப்பிடல. ஆனா நாளைக்கு மிஸ்ஸஸ் ரம்யா சுதாகரன். உனக்கு என் மேல வெறுப்பு இருக்குன்னு தெரியும், வெறுத்துரு, அதான் நல்லது. இல்ல, உங்க மேல எனக்கு வெறுப்பு இல்ல, ஆனா உங்களை கேவலமா நினைக்கிறேன். என் நிலைமை உனக்கு புரியல. ராஜகுமார்னு நினைச்ச ஒன்னும் நான் உங்களை காதலிக்கல. நீங்க கூப்பிட்டா வீட்டை விட்டு வெளியில வர்றது எவ்வளவு கஷ்டமானதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நீங்க வந்து என்ன கூப்பிடல. ஒரு பொண்ணோட கஷ்டம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியவே இல்லை. ரம்யா, உனக்கு கற்பனை உலகம் மட்டும்தான் தெரியும். நாவல்லையும் கதையிலையும் இருக்கிற வாழ்க்கை, நாயகனோட வீட்டில் புகைய ஊதி கண்ணை கசக்கிற பணக்காரி நாயகியோட தியாகம், நான் ஒரு காதலன் மட்டும் இல்லை, சுமக்க முடியாத சுமையை. இனி இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு எனக்கு கல்யாணம். கல்யாணம்னு பேசும்போது கூட எனக்கு தெரியல. எது எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு வேதனை இருக்கு. என்னை காதலிச்சு நம்ப வச்சுட்டு இப்ப என்னை கைவிட்டுட்டீங்க. இப்போ காதல்ல பிரிஞ்ச வேதனை என்னன்னு நான் நல்லாவே மானதம்மா.
நிலவின் இதயம் போலே, நிலவின் உதயம் போலே. நீ இப்படி வந்து அமைதியா உட்கார்ந்தா போதுமா? பின்ன நான் என்ன செய்யணும்? நீ அந்த பழைய துணி கடைக்கு போய் வேலைக்கு சேரு. நான் கேட்டேன், வேலை காலி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ அந்த ஜோசப்பை பார்த்து கத்துக்க. அவன் அவன் வயல்ல வேலை செஞ்சு பொன் விளையிற பூமியா மாத்துறான். பொண்ணு விளையறதுக்கு நமக்கு எங்க பூமி இருக்கு? ஏக்கர் கணக்குல வாங்கி போட்ட மாதிரி பேசுறீங்க. இப்படி ஏடாகடமா பேசியே என்னை கொல்லுங்க. அதான் நல்லது, எல்லாம் கலிகாலம். அப்பா, ராஜக்காவ காணோம். காலையில கோயிலுக்கு போயிட்டு இன்னும் வரவே இல்ல. அவ வந்துருவா, வேற எங்க போறா? அங்க யாரும் சொன்னாங்க தாமோதரம் கூட கார்ல போனதா. என்னப்பா இதைய தூக்கி போடுற? ராஜி அவன் கூட கார்ல போனாளா? தள்ளி போடா. ஏய், நீ என் பின்னாடி நடக்காம அந்த ஆள் வரானான்னு வந்துகிட்டு இருக்கானே. ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? தெரிஞ்சது. அந்த பொண்ணோட வாழ்க்கையில ஒரு தப்பே நடந்துட்டாலும் அதை நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். அதை மன்னிக்க நான் தயாரா இருக்கேன். நீ இல்ல, நான். ஆமா, தயாரு தான். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய தப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. தாமோதரம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்னது கல்யாணம்? அதான் நீ சொல்லிட்டு அப்புறம் என்ன? அதுவும் ரிஜிஸ்டர் மேரேஜ். என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா? ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இப்படி பண்ணுவாளா? நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இப்ப மறையறனுடைய வீட்டுல மறையறனுடைய. அப்படியே உன் மூஞ்சில அடிச்சேன்னு வச்சுக்க. போடு, போடுங்க. நீ போன அந்த பக்கம். வந்தது தப்புன்னு தோணுச்சுன்னா நான் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறேன். என்ன, வாய திறந்து பதில் சொல்லு. இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட். இங்க நம்மள பத்தி நினைச்சா போதும். நீங்க ஒண்ணு கத்தாதீங்க, அவ தப்பிச்சு போயிட்டா நினைச்சுக்கோங்க. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? தன்மானம் வேணும், தன்மானம். இத கேட்டதுல இருந்து என் கைய அரிச்சுக்கிட்டு இருக்கு. அவனை தூக்கி போட்டு மிதிக்கலாம் தோணுது. அப்புறம் அவன் குடலை சாக்கலதான் கட்டி எடுத்துட்டு போனோம். சொல்லிட்டேன். கடவுளே, என்ன நடக்க போதோ? என்னங்க நீங்க கோபப்படாம இருங்க. நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது. ஜாக்கிரதை. இங்க வம்பு சண்டை எதுவும் வேண்டாம். இப்ப அவ வாழ்க்கை நிம்மதியா இருக்குது இல்ல? நிம்மதி நிம்மதியை நான் கொடுத்துருப்பேன்ல. அவ எங்க இருந்தாலும் சரி, அவளை நான் கஸ்டடியில் எடுக்காம விட மாட்டேன். தைரியம் இருக்கிறவங்க மட்டும் ஏன் கூட வாங்க. ஆமா, அவன் வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்க? நினைச்சிட்டு இருந்த நான் உன் தங்கச்சியை ஏமாத்தல. முறப்படி தாலி கட்டி என் மனைவிங்கிற ஸ்தானம் கொடுத்துருக்கேன். காப்பாத்துற சக்தி இருக்கிற எந்த ஆம்பளையும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். அங்க ஜாதி மதம் தடை இல்ல. மீறி நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா நானும் பிரச்சனை பண்ணுவேன். இந்தா அவ கழுத்துல இருந்த செயின். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு இடுப்புக்கு துணியும் வயிற்றுக்கு சோறு என்னால போட முடியும். காசுக்காக மாமனார் வீட்டுல தங்கிட்டு இருக்கிறவனோட என்ன சேர்க்காதீங்க. பகல் நேரத்துல உங்களுக்கு நிறைய வண்டி கிடைக்கும். 8:30 வண்டினு சொல்ல முடியாது இல்ல. அண்ணே,
அண்ணா, எனக்கு உன் மேல ஒரு கோபமும் இல்ல. நீ நல்லா இருந்தா அதுவே போதும். தாமோதரர் ரொம்ப நல்லது. உள்ள வாங்கண்ண. வர. அட, என்ன ரமேஷ் வாசல்ல நின்னு இருக்க? உள்ள வா. வேண்டாம், நான் அப்புறம் வரேன். என்ன ரமேஷ், நீயும் ஜாதி மதம் எல்லாம் பாத்துட்டு இருக்கியா? வா, உள்ள வா.